இன்னைக்கு நம்ம வந்து அகமலைக்கு வந்திருக்கோம். அகமலையில் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு என்னென்ன இடம் இருக்குது, இயற்கைகள் எந்த மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறோம். இடம் சூப்பராக இருக்குது, ஏரியா நல்லா பசுமையாக இருக்குது, எல்லாம் இயற்கை சுற்றி காட்டுறோம், வந்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஏலக்காய் காட்டுறேன், ஏலக்காயிலுக்கு பூவும் காட்டுறேன். இதுதான் காப்பி மரம், அதாவது காப்பி பொடி தயாரிக்கிறது வந்து இந்த காய்கள்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க. மலையில் சும்மா மிஸ்ட்டு பிரித்து அடிக்குது பாருங்க, ஃபுல்லாக அப்படியே இயற்கை வனந்தான், அப்படியே வெறும் மிஸ்டாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு மிஸ்ட்டு. ஒரு நீரோடை இருக்குன்னாங்க, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சலான்னு நாங்க போயிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாகவே வைல்டு ஃபாரஸ்ட்டு, இது வேலை ஒரு நண்பரோட தோட்டம் இருக்குன்றதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே யாருக்குமே அனுமதி கிடையாது.
வாவ். நான் வந்த இடத்துல ஒரு கோயில் என்ன சாமி இருக்குன்னு காப்பிட்றேன், வாங்க பாப்பா. எடுத்து கட்டிருக்காங்க. இப்ப இங்க ஒரு காளியம்மன் கோயில் இருக்கு. ஒரு விநாயகர் இருக்காரு. இப்போ தான் அந்த கோயில் புதுசாக கட்டியிருக்காங்க. உங்களுக்கு சிம்மம் இங்க மேல வந்து சும்மா இயற்கை சுத்தி பார்க்கலாம் வந்தான். ஆனா எப்படி ஒரு காளியம்மன் கோயில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. இப்பதான் சூப்பரா கட்டிருக்காங்க, நல்ல சிறப்பு. அதாவது நல்ல ஒரு காட்டுக்குள்ள ரோடுலாம் ரொம்ப தூரமாக இருக்குது, நாங்கள் காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இவ்வளோ ஒரு காட்டுக்குள்ளே பாதையே இல்லை, பாதையில் நம்ம தான் நடந்து வரணும். அதுக்குள்ளே இப்படி ஒரு காளியம்மன் கோயில் இருக்குன்னு சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஒரு வழியாக வந்து கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ஓடையை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு நீர் ஊற்று சூப்பராக போயிட்டுருக்கு. ஓடை நல்லா மடம் 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 சவுண்டு இருக்குது. தண்ணி நல்லா அருமையாக வெள்ள சுத்தமான தண்ணி, அருமையாக போய்க்கு தண்ணி. உங்களுக்கு அருமை அந்த தண்ணியோட சவுண்டிங் காட்டு உங்களுக்கு கேளுங்க. அகமலை ஃபுல்லாகவே வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு. இங்கே வந்து நீங்கள் சாதாரணமாக வர முடியாது, ஃபாரஸ்ட்டுக்காரங்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இங்கே உள்ளே இருக்க எஸ்டேட்டுக்காரங்க தெரிஞ்சவங்களாக இருக்கணும், அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நீங்கள் வர முடியும். நாங்கள் வந்து இங்கே ஒரு எஸ்டேட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க, ஃபாரஸ்ட்டில் பெர்மிஷன் வாங்கி வந்தோம். ஏரியா சூப்பராக இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே வாழை, ஏலக்காய், காப்பி கொட்டை, இந்த இதுதான் ஃபுல்லாக எஸ்டேட்டாகவே இருக்குது. சூப்பராக இருக்குது ஏரியா. இங்கே மிளகு செடி, வெத்தலை, இப்படி எல்லாமே வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. நல்ல சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே எல்லாருமே நினச்ச மாதிரி வர முடியாது, யாருடைய ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். இதுதான் மேலே அகமலை கிராமம். இங்கே வந்து சுமார் ஒரு 100 குடும்பம் 150 குடும்பம் வசிக்கிறாங்க. இவங்க வந்து இங்கே இருக்க எஸ்டேட்டில் அப்படியே வேலை செஞ்சு இங்கே இருந்துக்கிறாங்க. இங்கே இவங்களுக்கு மட்டும்தான் அலௌடு, மற்ற யாருக்குமே இங்கே அலௌடே கிடையாது. அகமலையில் நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜ் இந்த தான். அதாவது எஸ்டேட்டில் அவங்க
ஓனர்கள் யூஸ் பண்ணுறது. அங்கே வந்து இன்னைக்கு அகமலைக்கு வந்தது நான், அவர் கர்த்தபாண்டி, இவர் மதன் ராஜா. கணேஷ்குமார் நண்பர் செந்தில்குமார், இவர் தான் அங்க வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணவர். இவர் உறுதுணையா இருந்தவர். இவர் தான் இங்க நாளின் நாள் அகமலைக்கு வர்றதுக்கு வந்து இது தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்துல பெரிய குளத்துல இருந்து நீங்க மேலகுடி வந்தீங்கன்னா அகமலைக்கு வந்துடலாம். இந்த அகமலைக்கு வர்றதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க ஃபாரஸ்ட் ஆபீஸ்ட பெர்மிஷன் வாங்கிருக்கணும். அங்க வாங்காம வர முடியாது. அங்கே மேலே அப்படி பெர்மிஷன் வாங்கிட்டு போனாலும் எல்லாமே நீங்கள் கொண்டு போகணும். சமையல் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொண்டு போகணும். மேலே எதுவுமே கிடையாது. நீ கொண்டு போனால் மட்டும்தான் முடியும். ஓகே.